தமிழ்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் விருந்தினர் தமிழ் வழக்கறிஞர் பேரவைத் தலைவர் திரு ஜான்சன் அவர்கள். வணக்கம் சார். நேரடியாக விவாதத்துக்குள்ளே போயிடலாம். வீரப்பன் அவர்களுடைய சகோதரர் மாதையன் அவர்கள் கடந்த 35 ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வந்தார். நேற்று அவர் உடல்நல குறைவு காரணமாக மரணம் அடைஞ்சிருக்கிறார். இதை ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளருமா மூத்த வழக்கறிஞருமா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வீரப்பனுடைய அண்ணன் திரு மாதையன் அவரோடு உடன் பிறந்தவர். அவங்க தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருந்தாலும் கூட கர்நாடக எல்லைப் பகுதிகளில் வாழ்ந்து வந்த ஒரு குடும்பம். அந்த கதைகள் எல்லாருமே தமிழகம் அறிந்த உலகம் அறிந்த விடயங்கள். அவரோடு உடன் பிறந்தவர் என்ற ஒரு காரணத்திற்காகவே ஒரு குற்ற வழக்கில் வந்து இவர் சேர்க்கப்படுறார். தமிழ்நாட்டில் இது ஒரு முதன்மையான ஒரு வழக்கு. ஒரு வனத்துறை அதிகாரி சிதம்பரம் என்பவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் வந்து இவர் தண்டிக்கப்படுறார். ஈரோடு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை வழங்கப்படுது. 1987 அப்போ 87 கைது செய்யப்படுறாரு. அதுக்கு பின்னாடி விசாரணைகளை ஒட்டி தண்டனை வழங்கப்பட்டு அப்போ அந்த வழக்கில் குறிப்பாக ஒரு சட்டப்பிரிவு இருக்குது. 396 கொள்ளையடிக்கிறது போன்ற ஒரு சட்டப்பிரிவு. அதுபோன்ற சட்டப்பிரிவுகளில் தண்டிக்கப்பட்டவர்களுக்கு பொது மன்னிப்பு முன் விடுதலைக்கு தகுதி இல்லை என சிறையில் வச்சுக்கிடுவாங்க. இருந்தாலும் விதிகளின்படி 14 ஆண்டுகள் கழித்தவர்களை அறிவுரை குழுமம் அமைத்து விடுதலை செய்யலாம். பல்வேறு நிகழ்வுகளில் பலர் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப கொடுமையான ஒரு நிகழ்வு என்னென்னா, இவர் சிறைப்பட்ட காலத்திலிருந்தே இப்போ எங்கள் எல்லாத்தையும் நெருங்கி அவரோட நாங்கள்லாம் பழகியிருக்கோம், நெருக்கமாக இருந்திருக்கோம். சிறைப்பட்ட காலத்திலிருந்தே அவருடைய கருத்து என்னென்னா, நான் வந்து வீரப்பனோடு உடன் பிறந்த அண்ணன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே நான் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டேன், தண்டிக்கப்பட்டேன், துன்புறுத்தப்பட்டேன், நீண்ட நெடுநாட்களாக நான் வந்து சிறைவாசம் கழித்து வருகிறேன் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அப்போ அவருடைய சிறைவாசம் என்பது நீங்கள் 87 தொடர்ச்சியாக பார்க்கணும், கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள். இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக தான் அவருக்கு இந்த விடுப்பு கூட வழங்கப்பட்டுச்சு. சிறைத்துறையால் வந்து தண்டனையெல்லாம் முடிஞ்சிருச்சு, உயர்நீதிமன்ற மேல்முறையீடு முடிஞ்சிருச்சு, உச்சநீதிமன்ற மேல்முறையீடு முடிஞ்சிருச்சு. ஐயா ஒரு 10 நாள் 15 நாள் 5 நாள்னு சொல்லும்போது வருடத்துக்கு 5 நாள் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அந்த கணக்கின் அடிப்படையில் 3 நாள் வீட்டுக்கு அனுப்புவாங்க. முதல்ல வழிக்காவல் போட்டு தான் அனுப்புவாங்க, காவல்துறை பாதுகாப்போடு அனுப்புவாங்க. சில நேரங்களில் வழிக்காவல் இல்லாமல் அனுப்புவாங்க. பெரும்பாலும் இது போன்றவர்களுக்கு வழிக்காவலோடு அனுப்பி வீட்டிலேயே இருக்கணும்னு, தினசரி வந்து போயிட்டு காவல் நிலையத்தில் வந்து நம்ம பதிவு செய்யணும், 3 நாட்கள் 5 நாட்கள் இது போன்ற விடுப்புகளில் தான் அவருடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ திருமணம் முடித்தவர், ஒரு மகன், 2 பெண் குழந்தைகள். அவருடைய சிறை காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அவருடைய உடன் பிறந்த தம்பி அர்ஜுனன் விசமருந்தி மாண்டு போனார் அப்படின்னா அது ஒரு கொலைங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு. அப்போ சயனைடு விசமருந்தி அவர் மாண்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடன் பிறந்த சகோதரை இறந்துடுறார். இன்னொரு உடன் பிறந்த சகோதரன் வீரப்பன், நீங்கள் வந்து கொலை செய்தீர்கள், அதுவும் முடிஞ்சு போச்சு. உடன் பிறந்த சகோதரி காவல்துறையால் துன்புறுத்தப்பட்டு மர்மமான முறையில் இறந்து போகிறார். சகோதரியின் கணவர் கொல்லப்படுறார். இந்த மாதையனுக்கு வந்து ஒரே ஒரு மகன், அவர் இதே சென்னையில் வழக்கறிஞராக பணி செஞ்சுக்கிட்டு இருந்தவர். அவரும் ஒரு மர்மமான முறையில் ஒரு விபத்தில் மடிஞ்சு போயிடுறார். அப்போ கிட்டத்தட்ட வந்து தன் குடும்பத்தில் 5 பேரை இழந்த ஒரு மனிதன், 60 வயசு 70 வயசை நெருங்குற ஒரு மனிதன். அப்போ மரண தருவாயில் தான் அவர் இருந்துக்கிட்டு இருந்தார். தளர்ந்து போய் ரொம்ப பண்பாளர், நேர்மையானவர், உண்மையானவர், எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர், அதிகாரிகளிடம் வந்து தேவையில்லாத முரண்பாடுகளை வைத்து கொள்ள மாட்டார், அனைவரையும் வந்து நேசிக்கக்கூடியவர், அன்பானவர், நேர்மையானவர், ரொம்ப ரொம்ப நேர்மையானவர். அப்போ வீரப்பனோடு உடன் பிறந்தேன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நான் துன்புறுத்தப்படுறேன், கொடுமைப்படுத்தப்படுறேன், நான் சிறை வைக்கப்பட்டுள்ளேன், என்னை ஏதாவது விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி நீண்ட நெடுங்காலமாக தமிழக அரசுக்கு உயர் அதிகாரிகளுக்கு அவர் முறையிட்டு கொண்டே இருந்தார். அது மட்டுமல்லாது நீதிமன்றங்கள்லேயும் வந்து திரு மாதையன் வந்து பல்வேறு வழக்குகளை தொடுத்திருக்கார், பல்வேறு வழக்குகளை தொடுத்து விடுதலை செய்ய சொல்லியிருக்கார். அப்போ வந்து தமிழ்நாடு சிறை நடைமுறை நூல் தொகுதி 2 விதி எண் 633 என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் வந்து இறக்கும் தருவாயில் இருக்கார். நான் இவர் வந்து எப்படினாலும் ஒரு 10 நாளில் 20 நாளில் 1 மாதத்தில் 6 மாதத்தில் இறந்துருவார் அப்படின்னு சொல்லும்போது, இறப்பின் தருவாயில் இருக்கின்றவர்களுக்கு அந்த சிறை விதி 633 அவருடைய அவரை முற்றுமுழுக்க வந்து மருத்துவ அலுவலரினுடைய சான்றிதழை பெற்று அவரை விடுவித்து அவர் குடும்பத்தில் போய் வாழ்வதற்கு அனுமதிக்கலாம். அங்கிருந்து நீ போய் செத்துப்போ, அவ்வளோதான், சாக போகிற, சிறைக்கிலிருந்து சாக வேணாம், உன்னுடைய மனைவி மக்களோட உன்னுடைய குடும்பத்தோடு போய் இருந்து செத்துப்போ அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு சிறைவதி கூட இருக்குது. அப்போ பல விதிகள் இவருடைய விடுதலைக்கு வாய்ப்பாக இருந்தது. இது நான் உச்சபட்சமான விதியாக சொல்கிறேன். ஆனால் அவர் வந்து 14 ஆண்டுகள் கழித்தவொன்னே அவர் விடுவிச்சிருக்கலாம். ஒரு அறிவுரை குழுமம் அமைச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டேயே, ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டேயே, அந்த கூட்ட நாட்டம், அந்த சொந்தம் வந்து அந்த சாதி சனத்தையெல்லாம் நீங்கள் படுத்தின கொடுமைகள் சொல்லி மாளாது, அது உலகம் கண்டிராத கொடுமைகள் நடந்துச்சு.
பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள், ஆண்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து இதில் தலையிட்டிருக்கு, உச்சநீதிமன்றம் தலையிட்டிருக்கு, உயர்நீதிமன்றம் தலையிட்டிருக்கு. நீங்கள் செய்த அட்டுழியங்கள் அதிரடிப்படை என்ற பெயரில் கர்நாடக அதிரடிப்படை, தமிழக அதிரடிப்படை, இந்த காவல்துறையினர், வனத்துறையினர்லாம் வந்து அந்த வீரப்பன் என்ற ஒரே ஒரு தனி மனிதனை மட்டுமே குற்றம் சாட்டி நீங்கள் செய்த கொடுமைகள்லாம் சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட ஒரு வந்து ஒரு வரலாற்று பின்னணியில் இருந்து தான் இந்த மாதையன் வர்றார். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் முடித்த பின்னாடி என்ன செஞ்சீங்கன்னா, அவரை சிறையில் வச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அது வந்து உளவியல் ரீதியான சித்திரவதை, உடலியல் ரீதியான சித்திரவதை, உற்றார் உறவினர்கள் குடும்பத்தை பிரிந்து சிறைப்பட்டு கிடக்கிறவனுடைய மன உணர்வுகளெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் இன்றைக்கி வந்து அவருடைய மரணம் என்பது உண்மையிலே வந்து இது ஒரு பெரிய பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. சட்ட ரீதியாகவும் மனச்சாட்சி அடிப்படையிலையும் சமூகத்தின் முன்பும் தமிழர்கள், தமிழர் நலன் அல்லது இந்த மாதிரி சிறைப்பட்ட ஒரு விடுதலை குறித்து பேசுகின்ற மனித உரிமை வட்டங்கள்லையும் ஒரு மனிதனே வந்து இப்படி வந்து வாய்ப்புகள் இருந்தும் சட்ட ரீதியாக அவருடைய விடுதலைக்கான பல்வேறு கூறுகள் இருந்தும் அவரை இவ்வளவு காலம் இப்படி சிறை வைக்கலாமா? ஒரு முதுமை காலத்தில், நோய் வைப்பட்ட காலத்தில், ஒரு குறைந்தபட்சம் அவர்களுடைய பெற்றோர்களோடு உற்றார் உறவினர்களோடு இருந்து ஒருவன் முதுமை காலத்தினுடைய இறுதி காலத்தை கழித்து மடிந்து போவதற்கூட வாய்ப்பளிக்காமல் வந்து மனிதத்தன்மையற்ற முறையில் இவ்வாறு சிறை வைத்து இவ்வாறு மடிந்து செல்வது என்பது பல கேள்விகளையே வந்து மனச்சாட்சியை உலுக்குகின்ற ஒரு மரணம் தான் இது. அன்பானவர், பண்பானவர், நேர்மையானவர்னு சொல்கிறீங்க. இவ்வளோ நல்ல குணம் படைத்தவர் மேலே இவ்வளோ வழக்குகள் வருமா? இது வெறுமனே வீரப்பனோட சகோதரர் என்பதற்காகவே இவ்வளோ வழக்குகள் அரசு சார்பாக அவர் மேலே பதியப்பட்டிருக்குன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியும்? இல்லை, 100% அதில் உண்மை இருக்குது. அது வந்து உலகமறிந்த உண்மை. இது வந்து அண்ணன் திரு மாதையனை வைத்து மட்டுமே நம்ம இதை பேசலை. வீரப்பனோடு வீரப்பனை அறிந்தவர்கள் என்ற காரணத்திற்காக, வீரப்பனை பார்த்தவர்கள் என்ற காரணத்திற்காக, வீரப்பன் வாழ்ந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் என்ற காரணத்திற்காக, வீரப்பன் பிறந்த சாதியில் பிறந்தவர்கள் என்ற காரணத்திற்காக கொடுமைப்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அது நமக்கு தெரியும். அன்னைக்கு மிகப்பெரிய விசாரணைகள் நடத்தப்பட்டுச்சு. அப்போ பெண்கள் வந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து கடுமையாக வந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள். மிகப்பெரிய சாட்சியங்களை அளிக்கப்பட்டுச்சு. வீரப்பன் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, பழங்குடி மக்கள் இதைவிட 100 மடங்கு கொடுமைகளை அனுபவித்தார்கள். இப்போ இடைக்காலத்தில் கூட அவங்க வந்து சில செவ்விகள் பேட்டிகள்லாம் கொடுத்தாங்க தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் குறித்து. அப்போ இது எல்லாமே நீதி கிடைக்காத பல விடயங்கள் தான். அப்போ ஒரு நபரை தேடி செல்லும்போது அந்த நபருக்கும் உங்களுக்கு வந்து யுத்தம் நடக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க, குற்றம் சாட்டுறீங்க, அவரை ஒரு கொடியவராக காட்டுறீங்க. சரி, அவருடைய வந்து குடும்பத்தினர் உறவுகள்லாம் என்ன குற்றம் செஞ்சாங்க? அப்போ எல்லாரும் இங்கே அவருடைய தங்கச்சியை வந்து கொடூரமானாளா? வீரப்பனுடைய உடன் பிறந்த சகோதரி வந்து என்ன பாவம் செஞ்சாங்க? அப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தையே முடிச்சிட்டே, ஒரு பெரிய குடும்பம், அப்போ நல்ல வந்து ஒரு பெரிய வேளாண்மை, வேளாண்குடி, அவங்க வந்து நல்ல பண்பாக நேர்மையாக வாழ்ந்த ஒரு நல்ல குடும்பம் தான். காலமும் சூழலும் வந்து ஒரு மனிதனை வந்து எப்படினாலும் மாற்றும். நீங்கள் 4 சுவர்களுக்குள் மாட்டிக்கொண்டால் பூனை கூட புலியாகும். ஒரு நபர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது என்றால் அந்த குற்றச்சாட்டின் பேரில் அவரை வந்து சட்ட ரீதியில் நீங்கள் அழைத்து விசாரிக்கும் பொழுது, பண்பட்ட முறையில் நடத்தும் பொழுது, பண்பட்ட முறையில் நடந்து தனது குற்றச்சாட்டுகள் குறித்த விளக்கங்களை கொடுத்து அந்த நபர் அதோடு புதிய வாழ்க்கைக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நபரை வந்து குற்றஞ்சாட்டி கொடுமைப்படுத்தி அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி நீங்கள் அடித்து சித்திரவதை செய்து முட்டி மோதி பார்க்கும்போது எல்லாருமே அடங்கி ஒடுங்கிலாம் போக மாட்டாங்க, திருப்பி அடிப்பாங்க. அப்போ அதுதான் நடந்துச்சு. அவர் விடயங்களை பொறுத்தவரை நடந்தது அப்படித்தான். அப்போ நீங்கள் வனத்துறை, காவல்துறை, அதிரடிப்படை, அந்தப்படை, இந்தப்படைன்னு ஒரு கூட்டமே சேர்ந்து ஒரு 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 ஒட்டுமொத்த ஒரு ஒரு பெரிய ஒரு மக்கள் திரளை நீங்கள் கொடுமைப்படுத்தினீங்க. அது மட்டும் இல்லாத குறிப்பாக ஒரு குடும்பத்தை குறி வச்சு அழிச்சிங்க. ஒரு குடும்பத்தினுடைய எதிர்காலத்தையே வந்து நீங்கள் காலி பண்ணீங்க. தலைமுறை வந்து இந்த அரசு அல்லது வந்து இந்த அரச படைகள், இந்த அரச வன்முறையால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் என்பது வீரப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறைக்கு பாதிப்புகளை விட்டு சென்றிருக்கிறது. அப்போ வந்து இவர் உண்மையிலேயே 100 விழுக்காடு அப்பாவி. 5 வழக்குகள் வந்து கர்நாடகாவிலேயும், 5 வருஷத்துக்கு மேலே கர்நாடகத்தில் இருந்தார். அந்த வழக்குகள்லேயே அவரை வந்து நீதிமன்றம் நிரபராதியாக விடுதலை செஞ்சு தமிழ்நாட்டு நீதிமன்றங்களில் அவர் வழக்கு நடத்தினார். அவர் திருப்பி திருப்பி எங்கள்கிட்டலாம் சொன்னது, நான் நிரபராதி. பெரும்பாலுமே இப்படி நடப்பது உண்டு. இது ராஜீவ்காந்தி கொலை வழக்குலேயும் அப்படித்தான் நினச்சி முதல் குற்றவாளியாக ஆட் சேர்க்கப்பட்டார்கள், 2வது குற்றவாளி சேர்க்கப்பட்டார்கள். இந்த குற்றத்தில் நேரடி தொடர்புடையவர் என்று சொல்லப்பட்ட தனு இறந்து போனார். சிவராசன் சுபா வந்து பெங்களூரில் இறந்து போனார்கள். நீங்கள் கடைசியை யாரை பிடிச்சி போட்டீங்க? பேரறிவாளனை பிடிச்சி போட்டீங்க. அதே மாதிரி தான் வீரப்பனுடைய வழக்கு.
வீரப்பனுடைய வழக்கில் வந்து நீங்கள் வீரப்பன்ட்ட நெருங்க முடியல. அப்போ கிடச்ச அப்பாவி மனசை யார் மாதையை தூக்கி கொண்டு வந்து உள்ளே வச்சவங்க ஏதோ நடந்துச்சு. அப்போ நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து நம்ம வந்து பெரிய அளவில் விமர்சனங்கள் செய்ய முடியாது. ஏன்னா உயர்நீதிமன்றத்தால் உச்சநீதிமன்றத்தால் ஒரு வழக்கு நடத்தப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு அவர்கள் வந்து குற்றவாளிகள் என தண்டிக்கப்பட்டு அது முடிவெடுக்கப்பட்ட பின்னர் நீ தண்டித்ததே தப்புன்னு நம்ம பேசலை. நம்ம என்ன சொல்கிறோம்னா தண்டனைக்கு பின்னரான நிவாரணம், தண்டனைக்கு பின்னரான நிவாரணம். நான் தண்டனையை கழிச்சிட்டேன், குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் தண்டனைக்கு பின்னரான நிவாரணம் குறித்து 432 435 வரைக்கும் என்ன சொல்லியிருக்கு? மனிதனை அடிப்படையில் அவர் ஆமாம், உங்களுடைய தமிழ்நாடு சிறை நடைமுறை நூல் விதிகள் என்ன சொல்லுது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 161-72 என்ன சொல்லுது? இதைத்தான் நம்ம கேட்குறோம். ஒரு தண்டனைக்கு பின்னரான நிவாரணம் எல்லாருக்கும் கொடுக்குறீங்கல்ல. தருமபுரி பேருந்து எரிப்பு வழக்கில் 3 கல்லூரி மாணவிகள் இறந்து போன வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அதன் பின்னர் வந்து அவர்களை 10 ஆண்டுகள் கழித்தவர்கள் என்று கூறி இதே கடந்த ஆட்சியில் அதிமுக அரசு விடுவிச்சிங்க இல்லை. இந்த மதுரையில் லீலாவதி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டவர்கள் 7 ஆண்டுகள் கழித்தவொன்னு விடுவிச்சிங்க இல்லை அதிமுகவினர். ஆமாம், இந்த வீரப்பனோடு உடன் பிறந்த இந்த சகோதரன் வந்து இந்த மாதையனை வந்து 35 ஆண்டுகள் கழித்தும் நீங்கள் விடுவிக்காமல் இருந்தது எவ்வளோ கொடூரமானது, மனிதத்தன்மைக்கு எதிரானது, சட்டத்திற்கு நீதிக்கு புறம்பானது, அதை யாராச்சும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ அவரை வந்து நீங்கள் சிறையிலேயே வந்து இது வந்து ஒரு வகையிலான வந்து கொலைன்னு இதை சொல்லணும். தருமபுரி பஸ் எரிப்பு வழக்கை பற்றி சொன்னீங்க, இதை பற்றி அப்போதைய சட்டமைச்சர் சி வி சண்முகம் சொல்லும்போது கூட என்ன சொன்னார்னா, இவர்கள் எந்த உள்நோக்கத்தோடையும் இந்த சம்பவத்தை செய்யலைன்னு சொல்லியிருக்கு, அதன் அடிப்படையில் தான் நாங்கள் உங்களுக்கு விடுதலை பண்ணுறோன்னு சொல்லியிருந்தார். அதை இதை ஒப்பிட முடியுமா? இல்லை, உள்நோக்கத்தோடனா நீங்கள் வந்து 304A அப்படின்னு சில பிரிவுகள்லாம் இருக்குது, அஜாக்கிரதையால் மரணத்தை விளைவித்தல். இப்போ நான் போகிறேன், என்ன தெரியாமலே ஒரு சாவுக்கு நான் காரணமாகிடுறேன். நீங்கள் 302 இந்திய தண்டனை சட்டத்தின்படி தான் அவங்கள தண்டிச்சிங்க. 302 இந்திய தண்டனை சட்டத்தின்படி தண்டிச்சிங்க, தண்டித்து தூக்கு தண்டனை கொடுத்தீங்க. தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டுச்சு. பேருந்து எரிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டவர்கள் அவருடைய விடுதலை குறித்து நம்ம வந்து அரசுகள் யாரை விடுவிச்சாலும் நம்ம வந்து இவரை விடுவிச்சிட்டிங்க என்னை விடுவிக்கலைங்கிறத நம்ம சொல்கிறோமே தவிர அவங்கள விடுவிச்சதை நம்ம தப்புலாம் சொல்லலை. நம்ம யாருக்குமே நம்ம அப்படி பேச போகிறது கிடையாது. மதுரையில் மேல உளவு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்ட ராமரை விடுவிச்சாங்க. அப்போ அதில் என்ன சொன்னாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் குறிப்பான சட்டப்பிரிவின் கீழ் இவர்கள் தண்டிக்கப்படவில்லை. நீதிமன்ற விசாரணையில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகள் இவருக்கு பொருந்தாது, 302 இந்திய தண்டனை சட்டம் கொலை குற்றம் மட்டுமே பொருந்தும், எனவே இவர்கள் வந்து பொதுமன்னிப்பு முன் விடுதலைக்கு தகுதியானவர்னு சொல்லி நீங்கள் மேல உலக முருகேசன் உயர்நீதிமன்றம் கூட அதுக்கு அதிருப்தி தெரிவிச்சிருந்தது. அப்போதே அதிமுக அது வந்து வழக்கெல்லாம் போட்டாங்க. ஆனாலும் கூட சட்டத்தின்படி விதியின்படி அவங்க சொல்கிறது சரிதான். அதே மாதிரி முற்காலங்களில் ஒரு இது இருந்துச்சு, எப்படின்னா தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டவர்களுக்கு பொது மன்னிப்பு முன் விடுதலைக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. சரி, ஏற்றுக்கிறோம். பிற்காலங்களில் வந்து இந்த பேருந்து எரிப்பு வழக்குக்காக அதில் சில தளர்வுகளை செஞ்சீங்க, அவர்களை விடணுங்கிறக்காக என்ன செஞ்சீங்க, 10 ஆண்டுகள் கழித்த அனைத்து ஆயுள் தண்டனை சிறைவாசிகளையும் நாங்கள் பொது மன்னிப்பு முன் விடுதலையை விடுகிறோம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, அரசியல் காரணங்களுக்காக, சமூக காரணங்களுக்காக, அரசியல் அழுத்தங்களுக்காக பொது மன்னிப்பு முன் விடுதலை என்பதில் குறிப்பாக ஆயுள் தண்டனைகள் சிறைவாசிகள் விடுதலையில் நீங்கள் பாரபட்சம் காட்டுகிறீர்கள், பாகுபாடு காட்டுகிறீர்கள், ஏற்றத்தாழ்வாக வந்து வந்து மனிதர்களை நீங்கள் நடத்துகிறீர்கள், மனிதனை சமமாக நீங்கள் நடத்தவில்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த பொது மன்னிப்பு முன் விடுதலை என்பது கேலிக்கூத்தாக நகைப்பாக இருக்கிறது. இது போன்ற அப்பாவிகள் பன்னெடுங்காலம் வந்து 30-35 ஆண்டுகள் சிறைச்சாலையில் வாழ்ந்து மடிவது என்பது வந்து ஒரு மனிதகுலத்திற்கே எதிரானதாக ஒரு விடயமா நம்ம பார்க்குறோம். வீரப்பன் சம்மந்தப்பட்ட வழக்கிலேயே பலர் இன்னும் சிறைவாசம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கான தீர்வு தான் என்ன? இல்லை, இப்போ அவங்களாம் வாழ்நாள் பூரா சிறைவாசமே தான் அனுபவிக்கணுமா, வெளியில் அவங்கள விடுதலை பண்ணதுக்கான காரணமும் என்ன? இல்லை, இது எப்படின்னா அரசுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு பார்க்குறாங்க. குற்றங்களை வந்து நீங்கள் அரசுக்கு எதிரான குற்றங்கள்னா வந்து அன்னைக்கு பகத்சிங் செஞ்சது கூட அரசுக்கு எதிரான குற்றம் தான், நேதாஜி செஞ்சது அரசுக்கு எதிரான குற்றம் தான், காந்தி செஞ்சதும் அரசுக்கு எதிரான குற்றம் தான். அப்போ ஒவ்வொரு காலங்களையும் நீங்கள் குற்றங்கள் குறித்து அரசுகள் ஒவ்வொரு பார்வைகள் வச்சிருக்கலாம். ஆனால் சட்டம் என்பது, நீதி என்பது வந்து எல்லாருக்கும், மனிதர்கள் அனைவருக்கும் பொதுவானது தான். அப்படிங்கிற போது நீங்கள் வந்து இன்னைக்கு அவருடைய வழக்கை பொறுத்தவரையில் இப்போ சைமன், பிளவேந்திரன், ஞானப்பிரகாசம் இப்படிலாம் ஒரு சிலருக்கு தூக்குத்தண்டனை வழங்கப்பட்டுச்சு. கர்நாடகாவில் கொள்ளைகால் அப்படிங்கிற ஒரு பெரும் பகுதி இருக்குது, அந்த பகுதியில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த காலத்தில் மேட்டூர் அணை கட்டுற காலங்களில் அப்படி இடப்பெயர்வுகள், அப்புறம் நம்ம வந்து ஒரு காலத்தில் தமிழ்நாடு அங்கே வரைக்கும் இருந்துச்சு, தமிழர் பகுதி தான் அதெல்லாம், மைசூர் வரைக்குமே நம்ம பகுதி தான். இன்றைக்கி வந்து எல்லை பிரிப்பில் நம்ம சில இடங்களை இழந்த மாதிரி அதையும் இழந்தோம்.
அப்போ அந்த பகுதிகளில் இவங்கெல்லாம் வாழ்கிறாங்க. அவங்களையும் இந்த வீரப்பன் வழக்கோடு தொடர்புபடுத்தினீங்க, தூக்குத்தண்ணை கொடுத்தீங்க, தூக்குத்தண்ணை ஆயுள் தண்ணையாக குறைக்கப்பட்டுச்சு. அவங்களும் 30 ஆண்டுகளுக்கு மேலே இன்றைக்கு ஞானப்பிரகாசங்கிறவர்கள்லாம் புற்றுநோயினுடைய 4வது கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரும் எந்த நேரத்திலையும் மடிந்து போகக்கூடிய நிலையில் தான் இருக்கார். சைமன் பிளவேந்திரன் இறந்து போயிட்டதா சொல்கிறாங்க அங்கேயே சிறைச்சாலைகளில், சிறை வாழ்க்கையிலே. ஆமாம், அஃபிஷியலாக சொல்லாமல் இருக்கிற. ஆமாம், இல்லை அப்படி இல்லை, தகவல் வெளிப்படையாக சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி வந்து இவரோட வந்து மாதையனனுடைய சக வழக்காளிகள் பெருமாள் ஆண்டியப்பன் இருக்காப்புல. ஆண்டியப்பன் வந்து ஒரு சிறு வயது ஒரு இளைஞனாக வந்து தாயை இழந்த ஒரு சகோதரர். அப்போ வீரப்பன் அந்த காலத்தில் வந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக, ஒரு காட்டுக்களை போனால் ஒரு கட்டையை தூக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு உதவியாளராக அவர் போன ஒரு அப்பாவி இளைஞன் தான் அவர். ஒரு நீங்கள் அப்பாவிகள் கிராமங்களில் இருப்பாங்க, செய்கிற செயலினுடைய பின்விளைவுகள் கூட தெரியாமல் போகிற இளைஞர்களோடு இருக்காங்க, நிறைய பேர் இருப்பாங்க வறுமையினால். அப்போ ஒரு குற்றங்களை பார்க்கும்போது சமூக பொருளாதார அரசியல் கண்ணோட்டங்களோடு குற்றங்களை பார்க்கணும். அப்போ ஆண்டியப்பன் என்ற ஒரு பலிகடா, பெருமாள் என்ற பணிகடா, இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து இதே மாதையனனுடைய வழக்கினுடைய சக வழக்காளிகள் வந்து சிறைப்பட்டு கிடக்காங்க அங்கே. இப்போ அவங்களுடைய விடுதலையவாச்சும் வந்து அரசு கவனம் செலுத்தணும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து நிவாரணம் என்ன, நீதி என்ன? நீங்கள் 35 ஆண்டுகள் சிறையில் வைத்து ஒரு மனிதன் விடுதலை பெற்று குறைந்தது ஒரு 10 ஆண்டுகள் தன் மனைவி மக்களோடு வாழ வேண்டிய ஒரு நபர் வந்து மரணத்திற்கு ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய சட்டம் அல்லது உங்களுடைய ஒழுங்கு அல்லது நீங்கள் காட்டிய பாரபட்சம் பாகுபாடுகள் காரணமாக ஒருவனுடைய மரணத்துக்கு நீங்கள் காரணமாக இருக்கீங்க, அந்த மரணத்தை உங்களால் இழப்பீடு செய்ய முடியுமா, அந்த உயிரை திருப்பி தர முடியுமா? முடியாது. நீங்கள் இழப்பீடாவது ஏதாவது கொடுப்பீங்களா? அதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. எங்களுடைய அஜாக்கிரதையால், பொது மன்னிப்பு முன் விடுதலில் நாங்கள் செய்த பாரபட்சங்களால் திரு மாதையன் அவர்களுடைய உயிரிழப்புக்கு நாங்கள் காரணமாகிவிட்டோம். அப்படின்னு அவங்க ஒன்றும் பணக்காரங்கள்லாம் கிடையாது. நீங்கள் வீரப்பனுடைய அந்த வாழ்வு, அந்த போராட்ட வாழ்வை நீங்கள் முடிவு கொண்டு வரும்போது இந்த மக்களெல்லாம் நீங்கள் பஞ்சை பராரிகளாக்கி விட்டீங்க. அவருடைய உறவுகளில் அண்ணன் தம்பி சொந்தம் வந்த அத்தனை வேறையுமே இவங்க வச்சுருந்த சாதாரண வண்டிகளை கூட இவங்க பறிச்சுக்கிட்டாங்க. பறிச்சுட்டு ஒரு சாதாரண உழைத்து வாழ்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ இன்றைக்கி வந்து உங்களால் அதையெல்லாம் ஈடு செய்ய முடியாதுன்னு சொல்கிறோம். அந்த இழப்பை உங்களால் ஈடு செய்யவே முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அப்போ இருக்கின்ற ஆட்களையாச்சும் வெளியே விடணும். பேரறிவாளன் நீ கோட் பண்ணனால நான் கேட்குறேன், பேரறிவாளன் வழக்கில் இப்போ விடுதலை கிடைச்சிருக்கு, உச்சநீதிமன்றமே அவரை விடுதலை பண்ணியிருக்கு. இதே மாதிரி இஸ்லாமிய சிறைவாசிகள் நிறையா பேர் இருக்காங்க, கோயம்புத்தூர் குண்டு வழக்கு கைது செய்யப்பட்டவங்க நிறையா பேர் விசாரணைங்கிற பேரில் கைது செய்யப்பட்டதாலாம் சொல்லுவாங்க. விசாரணைன்னு கூட்டிகிட்டு போய் அவங்களும் இதே மாதிரி தான், பேரறிவாளனுக்கு என்ன அற்புதமாக அவர்கள் சொன்னாங்களோ விசாரணைன்னு கூட்டிகிட்டு போய் வெளியில் விடல, அதோட பார்த்தது தான் அப்படின்னு. அதே மாதிரி தான் கோயம்புத்தூர் இஸ்லாமியர்கள் நிறையா பேர் அந்த குண்டு வெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தீர்ப்பு இதாகுமா, அதாவது எதையாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? அந்த கண்டிப்பாக, அதாவது 1980 மாரூராம் வழக்கு முன்னோடி தீர்ப்பு, மாண்புமிகு முன்னாள் நீதிமான் நீதியரச வி.ஆர். கிருஷ்ணயருனுடைய அந்த தீர்ப்பை அடியொற்றி முன் விடுதலை குறித்து பல்வேறு தீர்ப்புகள் வருகின்றன. அந்த தீர்ப்பை பின்பற்றித்தான் வந்து இந்த தீர்ப்பை நம்ம பார்க்கணும். அப்போ உச்சநீதிமன்றம் வந்து பொது மன்னிப்பு முன் விடுதலையில் ஒரு மாநில அரசுக்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி மாநில அமைச்சரவை கூடி தீர்மானம் இயற்றி ஒருவரை விடுவிப்பதற்கு வந்து உத்தரவுகள் போட்டிருக்கின்ற நிலையில் வந்து அமைச்சரவை கூடி தீர்மானம் இயற்றி அதை வந்து ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற நிலையில் ஆளுநர் வந்து அதை ரொம்ப சாதாரணமாக கையாளக்கூடாது அப்படிங்கிற ஒரு விடயம் தான். அப்போ இதில் என்ன உறுதிப்படுத்தப்படுதுன்னா, மாநில அரசு நினைத்தால் யாரைனாலும் விடுதலை செய்யலாம், எத்தகைய குற்றங்களில் தண்டிக்கப்பட்டவரை விடுதலை செய்யலாம். ஐயா, குற்றங்களில் ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது, தண்டனை சிறைவாசிகளில் ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. இப்போ நம்ம வந்து நம்ம சகோதரர் பேரறிவாளன் மற்றும் அறுவர் இவர்களுடைய விடுதலை மட்டும் குறித்து நம்ம பேசலை, பொதுவிலேயே ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் அனைவருடைய விடுதலையாக பேசுகிறோம். நம்ம மாதையண்ணனுக்காக மட்டுமே பேசலை அல்லது இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக மட்டுமே பேசலை, அனைவருக்குமாக பேசுகிறோம். இப்போ ஆட்டோ சங்கர் தம்பி இருக்கார், ஆட்டோ மோகன் 35 ஆண்டுகள் இருக்கார். அவங்க அண்ணனை நீங்கள் சேலத்தில் தூக்கில் போட்டீங்க, மைத்துனர் எல்டினை வந்து மதுரையில் தூக்கில் போட்டீங்க. அவரும் இதே மாதிரியே தான், ஆட்டோ சங்கர் தம்பி என்ற காரணத்திற்காக தண்டிக்கப்பட்டவர் தான். இப்போ நீங்கள் இஸ்லாமிய சிறைவாசிகள் குறித்து சொன்னீங்க, பாசாபாய் இருக்கார், வயது முற்றி ஒரு முதுமையான நிலை தான், உடல் வேறு பருத்த உடம்பு, பல்வேறு உடல்நிலை கோளாறுகள் இருக்குது.
ஆனாலும் கூட அவையெல்லாம் வந்து கட்டுப்படுத்திட்டு என்றாவது விடுதலை கிடைக்கும்ங்கிற குறிப்பாக அந்த திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் இஸ்லாமியர்கள் வந்து பெரிய நம்பிக்கைகளோடு இவங்களுக்கு வாக்களிச்சு குடும்பத்தினரும் தொடர்ந்து அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அவர் அன்சாரி பாய் இருக்கார், அவங்களோட தாஜுதீன் ஒருத்தர் இருக்கார், அவரெல்லாம் நல்ல எழுத்தாளர். நீங்கள் உள்ளே இருக்கிற சிறைவாசிகள் யாரையும் குறைச்சலாம் நம்ம நினைக்க முடியாது. குற்றவாளிகள்னால் பார்க்கக்கூடாது. குற்றம்ங்கிறது நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நடத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டு தண்டனை சிறைவாசத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள்லாம் நிறையா சிறைச்சாலையில் பல்வேறு அம்சங்கள் இருக்குது. அப்போ சட்டங்களினுடைய நோக்கம் வந்து குற்றங்களுக்காக தண்டித்து பழிவாங்குவதல்ல, சட்டத்தின் நோக்கம் வந்து சீர்திருத்தி மறுவாழ்வு அளிப்பது. நான் இப்போ வந்து யாரையும் வந்து நாங்கள் குற்றம் செய்யலை, நாங்கள் நிரபராதி அப்படிங்கிறது குறித்த பேச்சே இப்போ இல்லை. தண்டனைக்கு பின்னரான நிவாரணம் என்ன? ஒரு நபரை 14 ஆண்டுகள் கழித்த பின்னர் அறிவுரை குழுமம் அமைத்து விடுதலை செய்யலாம்னு இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை சிறைவாசிகளுக்கு நீங்கள் அறிவுரை குழுமம் அமைத்து விடுதலை செஞ்சுருக்கீங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறு 161 நீங்கள் வந்து அமைச்சரவை கூடி முடிவெடுத்து யாரை விடுவிக்கலாம்னு இருக்கு. அப்படி வந்து நீங்கள் எத்தனை பேரை விடுவிச்சிருக்கீங்க? அதில் எவ்வளோ பாரபட்சங்கள், எவ்வளோ பாகுபாடுகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ சட்ட போராட்டங்கள், 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் அப்படியே சக்கையாக புழிஞ்சு எடுத்து வெளியில் தூக்கி அப்படி தூக்கி போடுறீங்க வெளியே. பேரறிவாளன் இது கூட அதுதானே, இது தாமதிக்கப்பட்ட நீதி தானே? ஒரு அமைச்சரவை முடிவெடுத்த பின்னாடி 5 ஆண்டுகள் ஆட்சியில் வெளியே வர்றதுக்கு அது எவ்வளோ கொடூரமானது, சட்டத்திற்கு முரணானது, நீதிக்கு புறம்பானது, இந்திய அரசியலமைப்புக்கே விரோதமானது. அப்போ இதையெல்லாம் நீங்கள் எவ்வாறு ஈடு செய்ய முடியும்? அதே மாதிரி தான் எல்லா சிறைவாசிகளும் இருக்காங்க, ஆயுள் தண்டனை சிறைவாசிகள். அப்போ இவர்கள் அனைவருக்குமான விடுதலையை வந்து அரசால் செய்ய முடியும். ஒரு அரசாணை போடுறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பின்னர் நாங்கள் இவ்வளோ 700 சிறைவாசிகளை நாங்கள் விடுவிக்க போகிறோம்னு அறிவிக்கிறாங்க. அதில் தேவையில்லாத வந்து சில தடைகளை உள்ளே புகுத்துறாங்க. இதுக்கு பின்னாடிலாம் பெரிய சூழ்ச்சிகள் இருக்குது. எப்படின்னா யார் இருக்காங்க அது எப்படின்னா, அமைச்சரவை வேறு, முதலமைச்சர் வேறு, சிறைத்துறை அதிகாரிகள் வேறு, ஆனால் உள்துறையில் சில உயர் அதிகாரிகள் இருப்பாங்க. அந்த உள்துறையில் உள்ள சில உயர் அதிகாரிகள் மேட்டுக்குடி வர்க்கங்கள்லேருந்து வந்தவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு சிறைப்பட்டோரை பற்றி தெரியலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உலகத்திலே தங்களுடைய சமூகங்களை சேர்ந்தவங்க அல்லது தங்களை போன்ற மேட்டுக்குடி வர்க்கத்தினர் வந்து நேர்மையானவர்கள் மாதிரி உண்மையானவர், அவங்க பண்ணுற திருட்டுத்தனம், அவங்க பண்ணுற வந்து ஏமாற்று பித்தலாட்டம் குற்றங்கள் வந்து சொல்லி மாளாது. குற்றம்னா எல்லாம் குற்றம் தான். சீனாவில் வந்து லஞ்சம் இது போன்ற குற்றங்களுக்கு தூக்குத்தண்டனை கொடுக்குறாங்க. நீங்கள் ஒருத்த வந்து 1000 கோடி வந்து ஏமாத்தினாலும் கூட அவனுக்கு என்ன செய்யணும், அதிகபட்ச தண்டனை 3 ஆண்டுகள் தான், 420 இந்திய தண்டனை சட்டத்தின்படின்னு சொல்லிட்டு சாதாரண நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தை நடத்திட்டு போயிடுறீங்க. ஒருத்தன் ஏமாற்றுவதனால ஒரு சமூகத்துக்கு எவ்வளோவெல்லாம் அழிவுகள் வரும் அப்படின்னு, ஒருத்தன் கோபத்தில் கொலை செஞ்சவன் என்ன செய்கிறீங்க, உள்ளே வச்சுக்கிட்டு பல ஆண்டுகள் சித்திரவதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ குற்றங்களை வந்து பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. இது போன்ற மேட்டுக்குடி கும்பல் என்ன செய்கிறாங்கன்னா, நம்மை போன்ற வந்து இந்த மாதிரி உழைக்கும் வர்க்கங்கள்லேருந்து தண்டிக்கப்பட்டு சிறைப்பட்டு கிடக்கிறவங்களை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. நினச்சிட்டு புதிய விதிகளை அரசனுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட அல்லது அமைச்சர்கள்ட்ட போயிட்டு இவங்களெல்லாம் விடக்கூடாது, இப்படி விடக்கூடாதுன்னு எடுத்து சொல்கிறாங்க. எடுத்து சொல்லி சட்ட தடைகளை உள்ளே உருவாக்குறது. ஒன்றுக்கு மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருந்தால் இவருக்கு பொது மன்னிப்பு முன் விடுதலைக்கு தகுதி இல்லை. சரி, நான் வந்து ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி, நான் ஒரு விடுப்பில் போகிறேன், எனக்கு பிடிக்காதவனோ அல்லது எனக்கு பிடிக்காத காவல்துறையோ ஒரு புதுசாக ஒரு குற்ற வழக்கை போட்டு விட்டுறான், நான் சிறைக்கு வந்துடுறேன். அப்போ அடுத்து பொதுமன்னிப்பு முன் விடுதலை கேள்வி வரும்போது உன் மீது ஒரு நிலுவை வழக்கு இருக்கிறது, எனவே உனக்கு தகுதி இல்லை, கதையை முடிச்சிடுறது. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் ஒரு தடை வச்சாங்க. அப்போ இது குறித்து வந்து நிறைய கேள்விகள் எழும்பிச்சு. தமிழகம் முழுவதும் பல்வேறு அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தினாங்க. இந்த பொதுமன்னிப்பு முன் விடுதலை குறித்து தமிழக அரசு சொல்லியிருக்கின்ற இந்த அரசாணை என்பது வந்து தவறானது, இது வந்து கடந்த கால அதிமுக ஆட்சி காலத்தில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணைகளை விட இது வந்து ரொம்ப கடுமையானதாக இருக்கிறது, இது நீதி நெறியோடு நடக்கணும், இஸ்லாமியர்கள் விடுதலை வந்து இதில் பெரிய அளவில் பாதிக்கப்படுது அப்படின்னு போராட்டங்கள் நடந்தோன்னா, ஆதிநாதன் முன்னாள் நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி ஆதிநாதன் தலைமையில் இது குறித்து ஆராய்ந்து முடிவெடுப்பதற்கு நாங்கள் ஆணையம் அமைக்கிறோம்னு சொல்லி தூக்கி போட்டாங்க, அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இதுக்கு ஆணையம் நீங்கள் அமைச்சதே அதை கிடப்பில் போடுவதற்காக, தள்ளி போடுவதற்காக செய்யப்பட்ட சதியோ என்று என்ன தோன்றுகிறது? அரசு நினச்சா புதிதாக ஒரு அரசாணையை போட்டு எளிதில் அனுப்பிடலாம். நிறையா இருக்குது சட்டத்தில் இருக்குது. இப்போ தண்டனையை நிறுத்தி வைக்கலாம், தண்டனையை குறைக்கலாம், தண்டனையை மாற்றலாம், முற்றுமுழுக்க ரத்து செய்யலாம். அந்த சொல்லாடல்களே அப்படி தான் இருக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறு 161 படி ஒரு தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கோ
தண்டனையை குறைப்பதற்கோ தண்டனையை மாற்றுவதற்கோ, தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றுறது, ஆயுள் தண்டனை வருட தண்டனையாக தண்டனையை முற்றுமுழுக்க ரத்து செய்வதற்கோ ஒரு அமைச்சரவை கூடி முடிவெடுத்து ஆளுநரிடம் சொல்லிவிட்டால் செய்யணும். அவ்வளோதான், இது இருக்குது, இதை செய்யலாம். பேரறிவாளன் அடிக்கடி கோட் பண்ணுறதுனால கேட்குறேன், பேரறிவாளனுக்கு மட்டும் நாங்கள் குரல் கொடுக்கல, மீதி 6 பேருக்கு குரல் கொடுக்குறோன்னு. ஆனால் விமர்சனம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வழக்கில் வந்து பேரறிவாளன் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர், ஆனால் அந்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்களே 3 பேர் இருக்காங்க, ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன், 3 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காகலாம் இந்த அளவுக்கு யாரும் பேசலை. நளினி தூக்கு தண்டனையை அப்போதைய அமைச்சரவை பரிந்துரை அடிப்படையிலேயே ரத்து செய்யப்பட்டிருக்கு, அவங்களுக்காகலாம் யாரும் குரல் கொடுக்கல. பேரறிவாளனுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவங்கிற ஒரு விமர்சனமும் வருது, ஒரு கேள்வியும். அது வந்து இல்லை, அது எப்படின்னா, பேரறிவாளனது இடையறாத உழைப்பு, பேரறிவாளன் தாயாரது வந்து நீண்ட நெடிய போராட்டம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிறிய ஒரு தாய் வந்து ஒரு பின்புலம் இருக்குது, அவங்க ஓடியாடி உழைக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு அறியப்பட்ட ஒரு அம்மையார், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரை கூட போய் பார்த்தாங்க. அப்போ அவங்களோட கண்ணீரை தொடச்சி கவலைப்படாதீங்க, உங்கள் அம்மா உங்கள் மகன் வெளியே வருவாங்கன்னு அவங்க சொல்லி அனுப்புனாங்க. அப்போ ஒரு முதல்வரை கூட போய் அவங்க சந்திக்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஆளுமையாக, ஒரு சாதாரண ஒரு தாய் தான், எங்கேயோ வந்து ஒரு ஜோலார்பேட்டை பகுதியிலிருந்து வந்த ஒரு தாய் தான், தன் மகனது விடுதலைக்காக தனது ஆளுமை திறனை வளர்த்து கொண்டு உலகெங்கும் வந்து அவங்க வந்து தொடர்பு கொண்டாங்க, ஆட்களை பார்க்குறாங்க. அப்போ ஊடக வெளிச்சம் கிடைக்குது, அரசியல் அமைப்புகள் பேசுகிறாங்க. ஆனால் இதே போன்றே வந்து எல்லாருக்குமே வந்து வேலைகள் நடக்கத்தான் செய்யுது. அதில் வந்து ஒரு இன்னொன்று, வழக்கறிஞர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வழக்கறிஞர்கள் வச்சுருக்காங்க, வேலை செய்கிறவங்க தனிப்பட்ட ஆட்கள். ஆனால் இதில் வந்து முக்கியத்துவம் அப்படின்லாம் பார்க்க முடியாது. என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, மற்றவங்களாம் பரோல் வாங்குறதுக்கே நீதிமன்றத்தை நாட வேண்டியதாக இருக்குது, ஆனால் இவங்களுக்கு இவ்வளோ இவருக்கு தொடர்ந்து திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறமும் சரி, அப்போதே அதிமுகச்சிலே பரோல் அடிக்கடி வழங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்க. இல்லை, அதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இதில் சூழ்ச்சிகள் செய்யலாம். இப்போ 7 பேர் இருக்காங்கல்ல, 7 பேருக்குள்ளே வந்து முரண்பாடுகளை உருவாக்கி விடுறது. அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டு தமிழர் தமிழீழ தமிழர்னு ஒரு முரண்பாட்டை உருவாக்கி விடுறது, தமிழ்நாட்டு தமிழர்களை மட்டும் வெளியே விட்டுட்டு தமிழீழ தமிழர்களை வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை உருவாக்குறது. அப்போ இது வந்து சூழ்ச்சிகள் வந்து மேல்மட்டங்கள்லேருந்து நடக்குமே தவிர, அவங்களை பொறுத்தவரையில் அல்லது அரசியல் அரங்கில் அல்லது மனித உரிமை தளத்தில் அல்லது இந்த மாதிரி சட்டக்களத்தில் பணி செய்து கொண்டிருப்பவர்கள் யாருக்கும் அது போன்ற வந்து பார்வை கிடையாது. எல்லோரும் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த 7 பேரை பற்றி மட்டுமே பேசலையே, அனைத்து ஆயுள் தண்டனையிலிருந்து பேசுகிறோம். அரசியல் சிறைவாசியல் கூட நல்லா சொல்ல மாட்டேன், அரசியல்னா நீங்கள் அரசியல் இயக்கத்தில் இருந்தால் மட்டும் அரசியல் சிறைவாசியெலாம் கிடையாது, அரசியல் காரணங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஊரில் இருக்கோம், ஒரு பண்ணையார் கொடுமைப்படுத்துகிறான், ஒரு சித்திரவதை செய்கிறான், அந்த பண்ணையாரை வந்து அடிக்கிறான், தற்காப்புக்காக அந்த பண்ணையாரை ஒருத்தன் கொலை செஞ்சிட்றான், அது அரசியல் காரணத்துக்கான கொலை இல்லையா? இப்போ கொலைனா ஒரு அரசியல் இயக்கத்தில், ஒரு பொது உடைமை இயக்கத்தில் இருக்கேன்னு, ஒரு முற்போக்கியத்தில் இருக்கேன்னு இருந்து அவர் வந்து ஒரு தண்டிக்கப்பட்டிருக்குன்னு, அதுதான் வந்து அரசியல் சிறைவாசின்லாம் பார்க்க மாட்டோம். அரசியல் காரணங்களுக்காக ஒரு சிறை வைக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டிருந்தாலும் அதுவும் வந்து வந்து அரசியல் கைதியாக தான் அவரை பார்க்கணும். அப்படிங்கிற போது நம்ம எப்படி பார்க்குறோம்னா, ஒரு குற்றங்களை பார்க்கும்போது குற்றங்களை குற்றவாளியாக பார்க்கக்கூடாது, குற்றங்களுக்கான பின்னணியாக பார்க்கணும். இந்தியா போன்ற ஒரு ஏற்றத்தாழ்வான சமூக அமைப்பில் குற்றங்கள் உருவாவதற்கான காரணம் சமூக பொருளாதார அரசியல் காரணங்கள்னால தான் குற்றங்கள் உருவாகுது. அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு சமூக அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுக்காக மட்டுமே நம்ம உரிமையை குரல் கொடுக்க முடியாது. நாம் என்ன சொல்கிறோம்னா, எல்லாருக்கும் நீங்கள் விடுதலை செய்யுங்கன்னு சொல்கிறோம். தகுதியுள்ளவர்கள் நீங்கள் சொல்கிற சட்ட விதிகளின்படி, இயற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி, சிறை விதிகளின்படி, குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தின்படி, தகுதியுள்ளவர்கள் யார் யார் இருக்கோ அவங்கள பாரபட்சம் பார்க்காம பாகுபாடு பார்க்காம விடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா எல்லாருமே வந்து 7 ஆண்டுகள் சிறைவாசமே மனித வாழ்வில் வந்து சில மாற்றங்களை உருவாக்கிடு, 7 ஆண்டுகள் இருந்தால் போதும், 30 ஆண்டுகள்லாம் வச்சு என்னத்தை கண்டுற போகிறீங்க? அப்படிலாம் கிடையாது. வெளியில் உள்ளவங்க எல்லாருமே யோக்கியர்களும் கிடையாது, உள்ளே உள்ளவங்க எல்லாருமே அயோக்கியரும் கிடையாது. பிடிபடாத குற்றவாளிகள் நிறைய பேர் வெளியில் இருக்காங்க. இந்த சமூகத்தில் இந்த அதிகாரத்தில் வந்து வாய்ப்பற்றவர்கள் வழியற்றவர்கள் அப்பாவிகள் கைதாகிறார்கள், திறமையாசாலிகள் பணம் உள்ளவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். இந்திய சிறைகளில் இன்றைக்கும் உள்ளவங்களாம் 40 விழுக்காட்டினர் வந்து நிரபராதிகள் தான், 40 விழுக்காட்டினர் நிரபராதிகள் தான், நீங்கள் 60 விழுக்காட வேணால் சொல்லலாம். அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது குறிப்பிட்டு யாருக்காகவும் பேசலை,
திரு பேரறிவாளனுக்காக மட்டும் பேசலை, அவரோடு அறுவருக்காகவும் பேசவில்லை, அண்ணன் மாதையனுக்காகவும் பேசவில்லை. ஆனால் அண்ணன் மாதையன் போன்றவர்களுடைய அந்த இறப்பு என்பது வந்து பல செய்திகளை விட்டு செல்கிறது. அது என்ன செய்தினா, நீங்கள் ஒரு மனிதனை நீண்ட நெடுங்காலம் சிறையில் வைத்து இது போன்று வந்து கொடுமைகளை செய்யாதீர்கள், எல்லா ஆயுள் தண்டனை சிறைவாசிகளையும் விடுவிப்பதற்கு விரைந்து நடவடிக்கைகள் எடுங்களை வந்து இந்த மாநில அரசுக்கு அவர் அந்த செய்தியைத்தான் விட்டுட்டு போயிருக்கார். திரு மாதையன் இந்த தமிழ்நாடு மாநில அரசுக்கு விட்டு சென்றுள்ள செய்தி என்னவென்றால், ஆயுள் தண்டனை சிறைவாசிகளுடைய பொது மன்னிப்பு முன்விடுதலையில் நீங்கள் விரைந்து நடவடிக்கை எடுங்கள், பாகுபாடு பார்க்காமல் பாரபட்சம் பார்க்காமல் தகுதியுள்ள அனைத்து ஆயுள் தண்டனை சிறைவாசிகளையும் விடுதலை செய்யுங்கள்ங்கிறது தான் அவருடைய மரணம் இந்த மனித குலத்திற்கு அல்லது இந்த தமிழ் சமூகத்திற்கு தமிழக அரசுக்கு விடுக்கின்ற செய்தியா நம்ம பார்க்கணும். நன்றி சார், உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.